வணக்கம் நேர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை சங்கங்குப்பி. அதிக முள்கள் நிறைந்த ஒரு தாவரம். இது வந்து ஒரு குத்து செடி வகையை சேர்ந்தது, அதாவது குத்தா வளரக்கூடியது. எலுமிச்சம் மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு தாவரம். இதனுடைய சுவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதிக கசப்புள்ள சுவை. இதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த ஊசி அப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன அந்த முந்தைய காலத்துல காது குத்துவதற்கு இந்த முள் பயன்பட்டு வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த சங்கங்குப்பி மூலிகையினுடைய மருத்துவ பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா முதல்ல நமக்கு உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகை. அதாவது இரத்த கிருமிகளால் ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களையும் போக்கக்கூடியது, விஷ தீண்டுதல்களை போக்கக்கூடியது. இப்போ உடம்புல வந்து ரத்தம் கெட்டு போயிடுச்சுனாக்கா எல்லா நோயும் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருது. அப்போ இந்த ரத்தம் கெடுவதன் மூலமாக சுரி, சிரங்கு, படை, கரப்பான் போன்ற நோய்கள் வருகின்றது. அதாவது இரத்தம் கெட்டதுனாலே நம்மளுடைய அடுத்தடுத்த உறுப்புகள், அதாவது அக உறுப்புகள் அனைத்துமே கெட்டு போய்விடுகிறது. கால் பாதம் முதல் தலை வரைக்கும் நம்மளுடைய இரத்தம் ஒரு சீரான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஓடுகின்ற இரத்தம் தடைப்பட்டாலோ அல்லது அதிகப்படியான ஓட்டத்தில் இருந்தாலோ நமக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. இப்போ கால் பாதத்தில் வந்து திரும்ப ரிவேஷில் அந்த இரத்தம் போகும்பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலினுடைய அந்த பாதத்திற்கு மேலே அந்த கணுக்காலில் அல்லது அந்த சதை பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா சுருள் சுருளாக வந்துடும். வெரிக்கோஸ் வெயின் என்று சொல்லுகிறார்கள். அந்த வெரிக்கோஸ் வெயின் போன்ற நரம்பு சுருள் போன்ற நோய்களுக்கு இந்த சங்கங்குப்பி மூலிகை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது உள்ளுக்கு சாப்பிடும் பொழுதும் அது நல்ல பயனளிக்கக்கூடியது, வெளி உபயோகத்திற்கும் இதை குழித்தைலமாக தயாரித்து பயன்படுத்தும் பொழுது அந்த நரம்பு சுருள் உள்ள இடங்களில் தேய்க்கும் பொழுது அந்த நரம்பு சுருள் குணமடைந்து அவர்களுக்கு சீராகிவிடும் இரத்த ஓட்டம். அதோட இப்போ இந்த இரத்தத்தில் உள்ள கிருமிகளால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக பெண்களுக்கு கண்டமாலை, அதாவது இந்த கழுத்தில் வரக்கூடிய வீக்கம், தைராய்டு என்று சொல்லுகின்றார்கள். அப்போ அந்த தைராய்டினுடைய சுரப்பி அதிகமானாலோ அல்லது குறைந்தாலோ பெண்களுக்கு அந்த கண்டமாலை என்கின்ற நோய் வந்து விடுகின்றது. கழுத்தில் வந்து வீங்கிக்கும். அந்த நீரை டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்பாங்க, மருந்து மாத்திரைகள் கொடுத்து கொடுத்து பார்ப்பாங்க, கரையணும் கரையவே கரையாது, இருக்க இருக்க அந்த கழுத்து வீங்கிக்கிட்டே தான் போகும். அப்போ அந்த மாதிரி இரத்தத்தில் உள்ள கிருமிகளை குறைப்பதற்கும் அவர்களுடைய மூளையில் சுரக்கக்கூடிய அந்த நீர் சுரப்பு குறைவதனாலும் அந்த வரக்கூடிய கண்டமாலையை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாத இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளின் காரணமாக வரக்கூடிய சுரம், அதாவது பித்த சுரம் என்று சொல்லுவார்கள், அந்த பித்த சுரம், வாத சம்பந்தப்பட்ட சுரம், நடுக்கு சுரம், அதாவது குளிர் வாதம், அப்படியே விடவிடன்னு நடுக்கும். இந்த குளிர் வந்துருச்சுனாக்கா இப்போல்லாம் மழை நாள் நெருங்கிடுச்சு, இந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு அந்த கிருமி தொற்று காரணமாக ஜுரம் வந்துடும். அந்த ஜுரத்தினால அவர்களுக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி நடுக்கு ஜுரம், பித்த வாதத்தினால் வரக்கூடிய நோய்கள், அந்த தவளை சுரி என்று சொல்லுவார்கள், உடம்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா சின்ன 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 கொப்பளமும் அங்கங்கே டாட் டாட்டாக வந்துடும். அது மறைந்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு தழும்பு போகவே போகாது, உடல் முழுவதும் அரிப்பு இருக்கும். ரத்தம் கெட்டு போயிடுச்சுனாலே நல்ல கலராக ஃபேராக இருக்கிறவங்க கூட கருப்பாக மாறிடுவாங்க. இந்த இரவு நேரங்களில் அவர்களுக்கு சரியான உறக்கம் வராது, இந்த கண்களை சுற்றிய கரு வளையம் வந்துவிடும். அது போன்ற நோய் தொந்தரவு உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள கிருமிகளை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகை இந்த சங்கங்குப்பி மூலிகை. அதே போல பித்த ஆதிக்கத்தின் காரணமாக சில பேருக்கு கால் பாதங்களில் வெடிப்பு வரும், நிறைய பேருக்கு அந்த உடல் அந்த காலில் அழுக்கு சேர்ந்து அவங்க அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாலோ அந்த காலில் பாத வெடிப்பு வரும். நிறைய பேர் ரொம்ப நேரம், அதாவது கால் அணிகளே காலில் செருப்பு இல்லாமலே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நடப்பதன் காரணமாகவோ ஏற்படக்கூடிய அந்த கால் வெடிப்பு, அந்த வெடிப்பு சம்பந்தப்பட்ட பாதங்களில் வரக்கூடிய நோய், அல்லது அந்த கால் விரல் இடுக்குகளில் வரக்கூடிய சேற்று புண்கள். நிறைய பேர் இப்போ முதல்லலாம் சேற்று புண்ணுன்னே ஏன் பேர் வந்ததுன்னா அந்த வயல்வெளிகளில் சேற்றில் இறங்கி வேலை செஞ்சதால தான் வந்தது. ஆனால் இன்னைக்கு வயலுக்கு போகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சேர்த்து புண்ணு காலில் வந்துருது. ஏன்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த துணி துவைக்கிற சோப்பு, அது யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ற அந்த பவுடர், அதெல்லாம் டூப்ளிகேட்டா நிறைய வருது இன்னைக்கு. அப்போ அந்த மாதிரியான அந்த பவுடர்லாம் அவங்க யூஸ் பண்ணி தண்ணிலேயே எந்த நேரமும் பழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு குறிப்பாக அந்த காலில் அந்த கால் விரல் இடுக்குகள்லாம் அந்த புண்ணு சேற்று புண்ணு வந்து ரொம்ப நாளைக்கு ஆறவே ஆறாது, திரும்ப அவங்க கிச்சனில் நின்று வேலை செய்யவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புண்களை எல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இந்த சங்கங்குப்பி மூலிகையை. நன்றாக மைய அரைத்து அதில் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அந்த கால் வெடிப்பு உள்ள இடங்களிலும் அந்த சேற்று புண் உள்ள இடங்களிலும் பூசி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 10-15 தினங்களுக்கு பூசினாலே அந்த சேற்று புண், கால் வெடிப்பு அனைத்தும் குணமாயிடும். அதே போல் இந்த தவளைச்சொறி பார்த்தீங்கன்னாக்கா கால் பாதம் முதல் முகம் வரைக்குமே வந்துடும். அப்போ அது போல் அந்த முகம் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த தவளைச்சொறியை குணப்படுத்துவதற்கு இந்த உடம்பு முழுவதும் நம்ம பூசிக்க முடியாது இல்லைங்களா. ஒரு மருந்தாக இருந்தாலும் ஒரு மூலிகையாக இருந்தாலும் அது உடம்பு முழுவதும் இருக்குன்னா அது உடம்பு முழுவதும் கை கால் ஃபுல்லாகவே பூசிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சங்கங்குப்பி மூலிகையை கொண்டு வந்து நாம் குளிக்கின்ற நீரில் போட்டு ஒரு மணி நேரம் போட்டு வச்சிருந்து அதன் பிறகு அந்த நீரை நன்றாக கொதிக்க வைத்து அது நாம் குளிக்கிற பக்குவத்திற்கு ஆற வைத்து ஆறிய பிறகு கொஞ்சம் சூடாக இருக்கலாம். இதமான ஒரு சூட்டில் அந்த நீரில் குளிக்கும் பொழுது அவர்களுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய அந்த தவளைச்சொறி நோய் குணமாகிடும். அது மட்டும் இல்லாத இந்த சருமத்தை பற்றிய சகல விதமான நோய்களும் அந்த படை அந்த சோரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. ரொம்ப கடுமையான அந்த கரப்பான், அரையாப்பு இது போன்ற நோய்கள்லாம் அவர்களுடைய சருமத்தில் இருந்ததுனாக்கா இந்த மூலிகையை அரைத்து மேலுக்கு பற்றாக பூசிக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து திரும்ப சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. நம்ம சீக்காய்த்தூள் இல்லைன்னா குளியல் போட்டு பவுடர் இப்போ கடையிலெல்லாம் கிடைக்குது, அந்த மிக்சிங் போட்டு வச்சுருக்காங்க நாட்டு மருந்து கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கல்லமாவு இந்த குளியல் பவுடரு இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அந்த பொடிகளை வாங்கி பயன்படுத்தி நாம் தேய்த்து குளித்து கொள்வதன் மூலமாக அந்த கரப்பான், அரையாப்பு, குஷ்ட சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாகிவிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விஷத்தீண்டல்கள், அதாவது நல்ல பாம்பே கடிச்சிருந்தா கூட ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளாக இந்த மூலிகையை கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த விஷத்தீண்டல்களினால் ஏற்பட்ட விஷத்தை இரத்தத்திலிருந்து வெளியேற்றி ஆளை வந்து பிழைக்க வச்சிடும். அதாவது இறப்பு நிலைக்கு போகாமல் ஒரு முதலுதவி செய்து அவர்களை காப்பாற்றுவதற்கு நல்ல உபயோகமாக இருக்கும். அதே போல் தேல்கடி, பூரான், காணாக்கடி, வண்டுக்கடி போன்ற சகல விதமான விஷ தீண்டுதல்களுக்கும் இந்த சங்கங்குப்பி மூலிகை ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அதுபோல் நமக்கு நம்மளுடைய சகல விதமான நோய்களுக்கும் வெளி உபயோகத்திற்கு இந்த சங்கங்குப்பி மூலிகை பயனுள்ளதாக இருக்கும்னு பார்த்தோம். அதே போல் நம்மளுடைய அக உறுப்புகளில் ஏற்படக்கூடிய கழலைகள், கட்டிகள், வீக்கங்கள், தசை பிடிப்பு, முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தசை பிடிப்பு, அதாவது ஒரு எந்த வேலையுமே செய்யாத இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன வெயிட்டை தூக்கிட்டா கூட அவங்களுக்கு இடுப்பை பிடிச்சிக்கும், முதுகை பிடிச்சிக்கும், இந்த கையிலெல்லாம் தசை பிடிப்பு. இல்லைன்னா இந்த விளையாட்டு வீரர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா விளையாடும் பொழுது அவர்களுக்கு இந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுதோ இல்லை யோகாசனம் நான் இப்போ தான் கற்றுக்க போனேன் அப்போ யோகாசனம் பண்ண முத நாளே போனவுடனே அவங்களுக்கு தசை பிடிப்பு வந்துடும். அந்த மாதிரி தசை பிடிப்பு ஏற்பட்டுருச்சுனாக்கா இந்த சங்கங்குப்பி மூலிகையை கொண்டு வந்து அதாவது இந்த நல்லெண்ணெயில் விட்டு காய்ச்சி வடிகட்டிய அந்த தைலத்தை தசை பிடிப்பு ஏற்பட்ட இடங்களில் முடக்கத்தாங்கீரை, வாத நாராயண இலை, இந்த குப்பை மீனி இந்த மூன்று இலைகளையும் ஒன்றாக சேர்த்து நிழலில் உலர்த்தி காய வைத்து சிறிது அரிசி தவிடு, நம்ம அரிசி அந்த ரைஸ் மில்லெல்லாம் கிடைக்கும் அந்த தவிடு வாங்கி அது கூட இந்த மூலிகைகளையும் சருகாக ஆன பிறகு கலந்து வைத்து கொண்டு ஒரு சிறு மூட்டை போல கட்டி வைத்து கொண்டு ஒத்தடம், அதாவது ஒரு மண் சட்டியில் வந்து என்ன பண்ணணும், லேசாக இந்த தைலத்தை விட்டு அதை வந்து அதிகமாக சூடு ஏற்றக்கூடாது, அந்த மண் சட்டியை லேசாக சூடான பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அந்த ஒத்தடம் கொடுக்கின்ற அந்த மூட்டையை லேசாக மேலே காமிச்சு அந்த வலிக்கின்ற இடத்துல ஒத்தடம் கொடுக்கணும். அதே போல் ஒற்றை தலைவலி, தலையில் ஏற்படக்கூடிய வலிகள் மற்றும் இந்த கண்ணில் நீர் வடிதல் போன்ற நோய்கள் அனைத்துக்குமே குளியல் நீராக பயன்படுத்தி குளிக்கும் பொழுது அந்த தலை நீர் கோர்வை போன்ற நோய்கள் அனைத்துமே குணமாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சங்கங்குப்பி மூலிகை நமக்கு வெளி உபயோகத்திற்கு தோலுக்கு பயனுள்ளதாக இருக்குது, சர்ம சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் ஒத்தடம் கொடுப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்குது, தைலம் காய்ச்ச முடியும். அதுபோல் இந்த சங்கங்குப்பி மூலிகையை வைத்து வேற என்ன செய்யலாம், அவை எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்க ஐயா. இப்போ இந்த மூலிகையை நாம் வந்து கையாளும் பொழுது மிகவும் கவனமாக கையாளணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
இந்த முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரெண்டாவது இந்த முள்ளினுடைய முனைப்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருப்பு கலரில் ரொம்ப மிகவும் கூர்மையான பகுதி. அது விரலில் பட்டுதுன்னா உடைஞ்சி அந்த முள் அப்படியே அந்த விரலுக்குள்ளவே இருந்துடும், அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். அதை கையாளும் பொழுது ரொம்ப மிருதுவாக கையாளலாம். இப்படி பிடிச்சி நம்ம எடுத்து இதை ஒன்று ஒன்றாக இந்த மிக்சியில் போடலாம். இப்படி பிடிச்சோம்னா கண்டிப்பாக முள் குத்தும். அப்போ நம்ம அந்த முள் இல்லாத பாகத்தை கையால் எடுத்து போட்டு அரைச்சிக்கணும். சமூலமாகவே இதை பயன்படுத்தலாம். இதனுடைய வேர்பகுதி, இதனுடைய தண்டு பகுதி, இலைகள், இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் இப்போ இந்த சங்கங்குப்பி மூலிகை சாறு தயாராகிடுச்சு. இதை வந்து சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது 5 ml முதல் 10 ml வரைக்கும் கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு 10 ml முதல் 20 ml வரை கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு ஒரு 30 ml வரை கொடுப்பதன் மூலமாக, அதாவது விஷ ஜுரம், கடுமையான காய்ச்சல், இந்த மழை காலங்களில் வரக்கூடிய ஏதோ பேர் வச்சு புதுசு புதுசாக ஒவ்வொரு மழை காலங்களுக்கும் ஒவ்வொரு நோய் ஒரு ஒரு ஜுரம் வந்துடும், அந்த மாதிரி விஷ ஜுரங்களுக்கும் விஷ தீண்டுதல்களுக்கு இதை கொடுக்கலாம். இதனுடைய வேரை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு அந்த சூரணத்தை தேனில் குழைத்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வறட்டு இருமலை போக்கக்கூடிய தன்மை இந்த வேருக்கு இருக்குது. அதனால் அந்த வேரை நம்ம எப்பொழுதுமே கிடைக்காது. கிடைக்கும் பொழுது இந்த வேரை எடுத்துகிட்டு வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு அந்த சூரணத்தை காலை மாலை என்று 2 வேளை கொடுத்தாலே போதும். ஒரு 10-15 தினங்களுக்கு கொடுத்தாலே அந்த வறட்டு இருமல் குணமாயிடும். அதே போல் அந்த விஷ தீண்டுதல்கள் இருக்கும்பொழுதும் அந்த வேர் சூரணத்தை கொடுத்தாலும் அந்த விஷ தீண்டுதல்களும் குணமாயிடும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு மட்டும் அப்போது கொஞ்சம் பனங்கள் கண்டு பக்கத்தால் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இதை ஒரு பாலடை ஊற்றிட்டு ஒரு 2 பனங்கள் கண்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக. இன்றைக்கு இந்த மூலிகையை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா. என்னென்ன செய்முறை இருக்கு, ஏன்னா பல விதமான செய்முறையை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூலிகை அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா இன்றைக்கு எங்களுக்காக சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில சங்கங்குப்பி அப்படிங்கிற மூலிகையை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.